எது எப்படி இருந்தாலும் பிரித்தானிய அரசாங்கம் புலிகள் மீதான தடையை நீக்கி ஆகணும். ஒவ்வொரு நாடா விடுதலை புலிகள் மேல போட்ட அந்த தடையை நீக்கிட்டே வருது. சீனா அத்துமீறி அம்மன் தோட்டத்துல இலங்கையில அவன் தளம் அமைச்சிட்டான், திருவண்ணாமலையில தளம் அமைச்சிட்டான், கச்சத்தீவு வரைக்கும் வேணா இந்தியாவை வேவு பாக்குறான். வெக்கமா இல்லையா நமக்கு? இந்துமா கடல் புலிகள் இருந்த வரைக்கும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது தன் மண்ணுக்கும் மக்களுக்குமா நேர்மையா போராடின, விடுதலை வேண்டி போராடின உலகத்தின் உன்னதமான இயக்கங்கள்ல விடுதலை புலிகள் இயக்கம்தான் நேர்மையான இயக்கம். ஏன்னா இந்த உலகத்துல தமிழர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அரசாங்கம் எதுனா பிரித்தானிய அரசாங்கம் தான். அது வேலூர் சிப்பாய் கழகமா இருந்தாலும் சரி, அல்லது முதல் முதலாக இந்திய ஒன்றியத்தில் எழுத்த புலித்தேவனாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எழுத்தவர்களும் தமிழர்கள், தமிழ்நாட்டில் எழுத்தவர்களும் தமிழர்கள். தமிழர்கள் தான் தளபதிகளாகவும் போர்ப்படை வீரர்களாகவும் நின்று ஓட ஓட அடிச்சு துரத்துனது வெள்ளையர்களை. நேர்மை மிக்க ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். நீங்க வேணா பாருங்க, காலம் பதில் சொல்லும். இந்திய ஒன்றியம் நாங்கள் செய்தது தவறுன்னு விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கிற காலம் வரும். தலையாய இயக்கம்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. விடுதலை புலிகளுடைய தடைகளை வந்து பிரிட்டன்ல நீக்கியிருக்காங்க, இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது தன் மண்ணுக்கும் மக்களுக்குமா நேர்மையா போராடின, விடுதலை வேண்டி போராடின உலகத்தின் உன்னதமான இயக்கங்கள்ல விடுதலை புலிகள் இயக்கம்தான் நேர்மையான இயக்கம், தலையாய இயக்கம்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஒவ்வொரு நாடா விடுதலை புலிகள் மேல போட்ட அந்த தடையை நீக்கிட்டே வருது. அந்த வகையில பிரித்தானிய அரசாங்கமும் இந்த தடையை ஏன் போட்டீங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இப்படி இந்த தடை நீக்கின அல்லது தடையை எடுக்கணும்னு சொல்லி மேல்முறையீடு நீங்க செய்யலாம்னு உத்தரவிட்டிருக்கிற இந்த நிலையில கூட இந்த தீர்ப்புலையும் பல சர்ச்சைகள் வந்திருக்கு. இதை முன்னெடுத்தவங்க யாரு? அப்ப 2009 பிறகு புலிகள் எந்த சட்டவிரோதமான செயல்களிலும் ஈடுபடலன்னு வாங்கப்பட்ட தீர்ப்பை போலவும், அப்ப 2009 முன்னாடி விடுதலை புலிகள் சட்டத்தை மீறி மனித குல வரையறை மீறி போராடினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த தீர்ப்பு எழுப்புதுன்னும் இதுக்கு எதிரான கருத்தும் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பிரித்தானிய அரசாங்கம் புலிகள் மீதான தடையை நீக்கி ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல தமிழர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அரசாங்கம் எதுனா பிரித்தானிய அரசாங்கம் தான். தாய் தமிழ்நாட்டிலேயாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலேயாக இருந்தாலும் சரி, எவன் தன் மண்ணை வைத்து ஆண்டுகிட்டு இருந்தானோ இந்த மண்ணை அது அவர்கள் இங்க வியாபாரம் செய்த வந்தவர்கள் நீங்க வந்து இந்த மண்ணை அபகரிச்சு இந்த மண்ணுக்கான ஒரு வரைபடத்தை போட்டு அதுக்குள்ள தமிழ் இனத்தையும் தமிழ் நிலத்தையும் சேர்த்து எல்லாம் முடிஞ்சு பெரும் போராட்டத்திற்கு பிறகு தமிழீழமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வெள்ளையனை எதிர்த்து உக்கிரமாக போராடியவர்கள் தமிழர்கள். அது வேலூர் சிப்பாய் கழகமா இருந்தாலும் சரி, அல்லது முதல் முதலாக இந்திய ஒன்றியத்தில் எழுத்த புலித்தேவனாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எழுத்தவர்களும் தமிழர்கள், தமிழ்நாட்டில் எழுத்தவர்களும் தமிழர்கள். இறுதி வரைக்கும் உறுதியோடு நின்று போராடி ஓட ஓட அடிச்சு துரத்துனதும் தமிழன் தான். நீங்க அகிம்சை வழியில் இந்த சுதந்திரம் பெறப்பட்டதுங்கிறது தான் வன்முறையை. ஆனால் வன்முறையை கையில் எடுத்தவனை வன்முறையாலே அடிச்சு துரத்துவோம்னு சுபாஷ் சந்திரபோஸ் படை போராடினத வரலாற்றில் மறைச்சதுங்கிற ஒரு ஈனத்தனம். அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட லட்சக்கணக்கில் இணைந்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்களும் சரி, அல்லது மலேசியா பினாங்கு பகுதியில் இருந்த தமிழர்களும் சரி, தமிழர்கள் தான் தளபதிகளாகவும் போர்ப்படை வீரர்களாகவும் நின்று ஓட ஓட அடிச்சு துரத்துனது வெள்ளையர்களை. ஒரு பக்கம் ஸ்டாலின் படை அடிச்சுது, இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் படை அடிச்சுது. அதனாலதான் வெள்ளையர்கள் உலகத்துல எந்தெந்த இடத்திலெல்லாம் காலனி ஆதிக்கம் அத்துமீறல் நடத்தினாங்களோ அங்கிருந்து ஓடினாங்க. அப்படி ஓடும்போது தமிழீழத்தை தமிழர்கள் கையில கொடுத்திருந்தா, தமிழ்நாட்டை தமிழர்கள் கையில கொடுத்திருந்தா பெரியார் சொன்னது போல. ஆனால் அதுல நிறைய சூழ்ச்சி நடந்தது. இன்னைக்கு அடிமைப்பட்டு தமிழிடமும் செதைஞ்சு கிடக்காது, தமிழிடமும் தமிழ்நாடும் செதைஞ்சு கிடக்காது, இன்னைக்கு உரிமைகளை இழந்துட்டு இருக்காது. அதனால பிரித்தானிய அரசாங்கம் தான் செய்த தவறுக்கு புலிகள் மீதான தடை நீக்கணும். நேர்மை மிக்க ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம்.
நீங்க வேணா பாருங்க காலம் பதில் சொல்லும் இந்திய ஒன்றியம் நாங்கள் செய்தது தவறுன்னு விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கிற காலம் வரும் நீங்க சீனா அத்துமீறி அம்மன் தோட்டத்தில் இலங்கையில் அவன் தலம் அமைச்சிட்டான் திருவண்ணாமலையில் தலம் அமைச்சிட்டான் கச்சத்தீவு வரைக்கும் வேணா இந்தியாவை வேவு பார்க்குறான் வெக்கமா இல்லையா நமக்கு ஆக இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது இந்தியா இந்துமா கடல் புலிகள் இருந்த வரைக்கும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது சீன கப்பலோ அமெரிக்க கப்பலோ வர முடியல வேவு பார்க்க முடியல இன்னைக்கு வருது இந்தியாவுக்கு ஆபத்து அது அதனால் இந்த நிலை மாறும் அதனால் பிரித்தானிய அரசாங்கம் நிரந்தரமாக விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கணும் இந்திய அரசும் புலிகள் மீதான தடையை நீக்கணும் அதுதான் இந்தியாவுக்கு பாதுகாப்புங்கிறதா இன்னைக்கு யதார்த்தத்தின் பேருண்மை